vanakkam come soldiers. வெல்கம் டு யுவாஸ் டிசைன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுடைய கண்டென்ட் லிஸ்ட்டில் ட்ராவல் விளாகும் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது நம்மளோட ஃபிஃப்த் வீடியோ அப்படிங்கிறதுனால டிராவல் விளாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்மளால் எங்கேயும் வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இது வரைக்கும் நாங்கள் பண்ண ட்ராவல்லையே ஏன் இனிமேல் நாங்கள் பண்ண போகிற ட்ராவலில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்பாட் அமையுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலிருக்கு இது வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப க்ளோஸ்ட் மை ஹார்ட் ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷன் அதுதான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் அந்த ட்ராவல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா எஸ் இட் இஸ் அந்தமான அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அந்தமான நிக்கோபர் ஐலண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட யூனியன் டெரிட்டரி அதில் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஐலண்ட்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் ஃபைவ் செவன்டி டூ தேர்ட்டி செவன் ஐலாண்ட்ஸ் கிட்ட தான் வந்து மக்கள் வாழறதுக்கு ஏதுவான ஐலாண்ட்ஸ் இந்த அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால் அண்ட் அந்தமான் சி சங்கமிக்கிற இடத்துல இருக்குது வாங்க சோல்ஜர்ஸ் அந்தமான அண்ட் நிக்கோபார் ஐலந்தை சுற்றி பார்க்கலாம் மேக் மீ ட்ரிப் தான் எங்களுடைய ட்ரிப் ஆர்கனைசர் எங்களோடய ட்ரிப் வந்து ஃபைவ் நைட்ஸ் அண்ட் சிக்ஸ் டேஸ் ட்ரிப் நாங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் தான் ஏர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் நாங்களாவே தனியாக புக் பண்ணிவிட்டோம் தனியாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதில் அட்வான்டேஜஸும் இருந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மொத்த ட்ராவல் காஸ்ட்டில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ண முடிஞ்சுது அப்புறம் எங்களை வந்து நாங்கள் ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதும் எங்களுக்கு தனி கார் வச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தனி கார் வச்சு பிக்கப் பண்ணாங்க அதில் எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் டைம் கிடச்சிது டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிலே ஆயிடுச்சு அதனால் நாங்கள் லேட்டாக தான் போர்ட் ப்ளேர் போய் சேர்ந்தோம் அதனால் அன்னிக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ரோஸ் ஐலாண்ட் விசிட் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கே ஃப்ளைட் ஏறிட்டோம் ஒரு டூ ஹவுஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜேர்னி ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தில் ஜாயங்கின பே ஆஃப் பெங்காலில் கடந்து அந்தமானுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போர்ட் பிளேரில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு போய் ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து வந்து மேக் மேக்மெட்ரிப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏ அப்புறம் ரூம் போய் ரீச் ஆகிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பின்ஸ்கோ பீச் அப்படின்னு நம்மளோட ரூம் பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தான் இருந்தது கார்பின்ஸ்கோ பீச் விசிட் பண்ணிவிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனிவே ரோஸ் ஐலாண்ட் ட்ரிப் வந்து மிஸ் பண்ணியாச்சு மற்ற ட்ரிப் மெம்பர்ஸ்லாம் வந்து மத்தியானமே ரீச் ஆகிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் ஒரு ஈவினிங் தான் ரீச் ஆனோம் அதனால் ஸோ ஸ்ட்ரைட்டாக கார்பின்ஸ்கோ பீச் தான் நெக்ஸ்ட் விசிட் இதங்க கார்பின்ஸ்கோ பீச் போர்ட் பிளேர்லேயே இருக்குது இந்த பீச் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு கல்லும் பாறையுமா தான் இருந்தது தண்ணி வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருந்தாமல் இருந்தது இந்த மாதிரி சேர்லாம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க இருட்டுனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அங்கே நிறைய பஜ்ஜி சொஜ்ஜிலாம் விற்றுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் இது வந்து நாங்கள் பெனாரமிக் வியூ ட்ரை பண்ணோம் இன்னொரு நாள் இது அன்றைக்கி ஈவினிங் கிடையாது இது இன்னொரு நாள் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பகலில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி மேப் போர்டு வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லையுமே வச்சுருப்பாங்க அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் அந்தமான் மட்டும் தான் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்க்கு அலவுடு நார்த் அந்தமான் அப்புறம் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் எல்லாமே வந்து க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது வந்து ஃபுல்லாக ட்ரைப்ஸ் ஏரியாங்கிறதுனால அது ரெஸ்ட்ரிக்டெட் ஏரியா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் நியூஸ்லலாம் வந்தது ஒரு ஃபாரினர் வந்து நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற ட்ரைப் பீப்புளால் அட்டாக் பண்ணி ஒரு அட்டாக் ஆகப்பட்ட ஒரு லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அது வந்து ஃபுல்லாக ட்ரைப் ஏரியா ட்ரைப் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் கிட்டேருந்து அந்த ஏரியாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செமி சப்மரைன் ரைடுக்காக போர்ட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் ட்ரிப் வந்து என்னென்னா ஃபைவ் நைட்ஸில் வந்து டூ நைட்ஸ் போர்ட் பிளேயரில் ஸ்டே டூ நைட்ஸ் ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்டே அண்ட் ஒன் நைட் வந்து நீல் ஐலாண்டில் ஸ்டே இதான் ஃபைன் நைட்ஸோட ஸ்டே ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செமி சப்மரைன் ரைடு சப்மரைன் அப்படின்னாலே கடலுக்கு அடியில் தான் இருக்கும் இது செமி சப்மரைன் அப்படின்னா பாதி போட் கடலுக்கு மேலேயும் பாதி போட் வந்து கடலுக்கு கீழையும் தண்ணிக்கு கீழே ஐ மீன் தண்ணிக்கு கீழையும் இருக்கும் தண்ணிக்கு கீழே இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டு போட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சைடில் ஜன்னல் வழியாக நம்ம கடல் வாழ் உயிரினங்கள்லாம் அந்த கடலுக்கு அடியில் அதெல்லாம் என்ன பண்ணுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கலாம் ஸோ கடலுக்கு கீழே நம்ம இருக்க மீன் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம் இது மாதிரி அந்த போட்டுக்கு மேல இருந்து நம்ம கடல் மேல இருக்க அழகையும் ரசிக்கலாம் இந்த மாதிரி மீன்லாம் வந்து நாங்க போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஜெனல் வழியாக வரும் அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம வந்து ஜன்னல் வழியாக அது பண்றதுதான் நமக்கு வந்து தெரியும் ஃபஸ்ட்டு போட் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அந்த வீல் சுற்றுற சவுண்டுக்கு அந்த மூமெண்ட்க்கு வந்து த அலை அடித்து ஐ மீன் தண்ணி சுற்றி 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 போயிட்டே இருந்துச்சு அதனால் மீன்லாம் எதுவுமே கிட்ட வரல அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு நல்ல மீன் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிடுவாங்க அப்போ இந்த மாதிரி மீன்லாம் கிட்ட வந்தது நிறைய மீன் இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா மீன் அந்த வீலோட இது வந்து ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் அப்படியே மிதந்துட்டே இருப்பாங்க நமக்கு சைட் சீங்க்க்கு அவங்க வழி கொடுப்பாங்க இது மாதிரி மீன்லாம் வந்துட்டே இருந்துச்சு இந்த மீன் வந்து பாருங்கள் அப்படியே அந்த போட்டில் இருக்கிற வீலில் இருக்கிற பாசி ஜன்னலில் இருக்கிற பாசிலாம் சாப்பிட்டே வந்தது இந்த மீன் அப்படியே கூடவே எங்கள் கூடியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தது ஃபுல் ட்ராவல் வந்துகிட்டே இருந்துச்சு ஃபுல் ரைடும் அப்புறம் எல்லாம் அழகழகான மீன்லாம் இருந்தது குட்டி குட்டி மீனாக தான் இருந்தது இதில் நிறையா இது பாருங்கள் மறுபடியும் வந்துருச்சு இந்த மாதிரி கூடியே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது சின்ன சின்ன மீன் எல்லோ அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் மீன்லாம் அப்படியே வந்துகிட்டே இருந்தது குட்டி குட்டி மீன்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சு இதெல்லாம் பவழப்பாறை அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அப்படியே சைட் வியூ பார்த்துக்கலாம் அது நிறைய மீன் இருக்குது விதவிதமாக மீன்லாம் இருந்துச்சு அக்வாரியம் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஜன்னல் வழியாக பார்க்குறது இந்த பவழப்பாறைலாம் நிறையா இருந்துச்சு ஃபுல்லாக பவழப்பாறை தான் நிறைய மீன்லாம் அப்படியே அது பாட்டு போயிட்டே இருக்கும் அவன் மீனும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நாமளும் மீனுங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி ஃபுல்லாக ஸோ காமிச்சிட்டே இருந்தாங்க அன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் வெயில் இருந்ததுனால கடலுக்கு அடியிலையும் அந்த பட்டுது இந்த மீன் அப்படியே கூட வந்துகிட்டே இருக்குது கடலுக்கு அடியிலையும் அந்த ஒலிப்பட்டு நம்ம டார்ச்லாம் எதுவும் அடிக்கல கடை மேலே இருக்கிற அந்த சூரிய ஒளிப்பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சம் கிடச்சிது ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது நல்ல வேலை ஜூம் பண்ணி பார்த்தோம் தூரமாக இருக்க மீன்லாம் நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது நிறைய மீன் வந்துட்டு இருந்துச்சு சின்ன சின்ன மீன் தான் வந்தது ஃபுல்லாகவே இந்த ரைட் ஃபுல்லாகவே பெரிய மீன் எதுவுமே எங்களுக்கு வரல கேமரா வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது எல்லோரும் அப்படியே கத்திட்டே இருந்தாங்க எக்ஸைட் ஆகிட்டிங்க இப்போ மீன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேமரா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருந்தது சாரி செமி சப்மரைன் ரைட் முடிக்கிறதுக்கே மத்தியானம் ஆகிடுச்சு ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயிருந்து டேரெக்டாக ஒன் நைட் தான் அங்கே ஸ்டே ஃபர்ஸ்ட் அந்த ஒன் நைட் தான் அங்கே ஸ்டே அதை முடிச்சுட்டு எங்களை ஃபெரி மூலமாக ஹேவ்லாக் எல்லாருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கே இது வந்து ராதாநகர் பீச் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தது ராதாநகர் பீச்சுன்னு சொல்லிட்டு அது ஈவினிங் ஆகிடுச்சு இது வந்து அப்படியே கொஞ்சம் சன்செட் ஆகிற டைம் இது வந்து பீச்சுக்கு வர வழி ஆக்சுவலி ப்ராடான வழி ஒரு நார்மலான வழி ஒன்று இருந்தது அந்த வழிக்கு பக்கத்தில் இது ஒரு சின்ன சந்து மாதிரி போயிட்டு இருந்துச்சு நல்லா இருக்கேன் எங்கே தான் போகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஒத்தேடி பாதை மாதிரி அப்படியே சுற்றி அடர்ந்த காடு மாதிரி ஃபுல்லாக க்ரீன் அல்லஷ் க்ரீன் புஷஸ் அப்படியே மரணம் செமையாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து நார்மலான வழியில் எனக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வழியோடய எண்ட்லின்ட்டு எம்மே ஃபோட்டோ எடுத்தார் இதுதாங்க ராதாநகர் பீச் இந்த பீச்சில் வந்து விளையாடலாம் நம்ம அதுக்கெல்லாம் அலோ அலோ பண்ணுவாங்க ஆனால் வந்து ஈவினிங் க்ளோஸிங் டைம் வந்து சிக்ஸ் பிஎம் அப்போ காட்ஸ் வந்து எல்லோரும் அனுப்பிடுவாங்க இங்கேயே பனரமிக் வியூ ட்ரை பண்ணோம் ஆனால் கொஞ்சம் சொதப்பில் போயிடுச்சு மறுநாள் அன்றைக்கி நைட் அங்கேயே ஹவ்லாக் ஐலாண்டில் ஸ்டே மறுநாள் காலையில் வந்து அங்கே நாங்கள் இருந்த ஹோட்டலில் புதர் சேலை ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நின்று எடுத்துகிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மற்ற மெம்பர்ஸ்லாம் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்து டைம் பாஸ் பண்ணுறோம் எல்லோரும் அப்புறம் வேனில் உட்காந்து எங்களை வந்து எலிஃபண்ட் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அன்றைக்கி பயங்கர மழை நல்லா நினஞ்சிட்டோம் சரி எப்படியும் பீச்சில் தானே விளையாட போகிறோம் நினஞ்சோனோன்னு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் வந்து ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டி இருந்தது ஆனால் மழைனால அது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ எங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணணும் இந்த மாதிரி இன்னொரு போட்டில் எலிஃபண்ட் பீச்சோட கரையிலேருந்து இன்னொரு போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நடுக்கடலில் ஒரு போட் நிற்கும் அதாவது வாக் பண்ணுறதுக்காக அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போட்டில் விடுவாங்க சில பேர் வந்து அந்தமானுக்கு ட்ராவல் பண்ணுறதே ஷிப்பில் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சென்னையிலேருந்து போகிறதுக்கே ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எனிவே இங்கே ஃபுல்லாக நம்மளை போட்டில் ஃபெரியில்தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி போகிற வழியில் இதெல்லாம் எலிஃபெண்ட் பீச் கரையிலேருந்து நடுக்கடல் போகிற வழியில இந்த மாதிரி நிறையா அழகான சீன்ஸ்லாம் இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃபோர் டேஸ் ஷிப்பில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சைட் சீயிங் பார்த்து சைட் சீயிங்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷிப் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க ஷிப்பில் போகலாம் பியூர்லி இது நம்ம இஷ்டம் தான் இதெல்லாம் போகிற வழியில் அந்த கடல் கடலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது போகிற வயல் எல்லாமே அழகாக இருந்தது அப்படியே கேப்சர் இருந்தோம் அந்த நடுக்கட்டில் ஒரு இருபது அடி ஆழத்தில் இருக்கிற இடத்துல அந்த போட் நிற்கும் அங்கே போய்ட்டு சி வாக் ஆக்டிவிட்டி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நம்பர் போட்டுருவாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் கேட்டிருந்தோம் அங்கே சிடியில் வந்து வீடியோவும் எடுத்து கொடுப்பாங்க நம்ம கடல் சி சிவாக் பண்ணுறத நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அரேஞ்ச் பை அவர் ட்ரிப் ஆர்கனைசர் இந்த மாதிரி நம்மள வந்து ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்மளோட தலையில் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அப்படியே அழுத்திடுவாங்க படி போகும் அந்த போட்டிலோட எண்ட்லேருந்து அந்த இருபதடி அழம் கடலுக்குள்ளே இருக்கிற இடம் வரைக்கும் படி போகும் நம்ம அந்த தான் இறங்கி வரணும் நம்ம ட்ரெயினர் நம்மளை உள்ளே போய் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த ட்ரெயினர் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம வந்து பயப்படக்கூடாது அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது நான் வந்து கொஞ்சம் திணறிட்டேன் அவங்க தலையில் வந்து அந்த ஹெட் கியர் வச்சு அமுக்கும் போது தான் கொஞ்சம் திணறிட்டேன் அதனால் என் தலை ஒரு சைடு அந்த ஹெட் கியர் ஒரு சைடு இருக்குது என் ஹஸ்பண்ட்க்கு அது நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு நான் தான் கொஞ்சம் திணறிட்டேன் இந்த மாதிரி கீழே இறங்கினதும் நம்ம அப்படியே அந்த சி பெட்டில் கால் வச்சு கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றும் பயம் கிடையாது அப்புறம் இந்த மாதிரி மீன்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந் அங்கே சுற்றிட்டு இருக்க அந்த ட்ரெயினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கார்ட்ஸ்லாம் நம்ம கையில் வந்து ஃபிஷ் ஃபுட்டை வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க அப்போ ஃபிஷ்லாம் கொச்ச கொச்சம் நம்மளோட கையில் வந்து அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஃபிஷ் பாப் பண்ண மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு இது ஆழத்தில் இந்தமாதிரி ஒரு பாறை இருக்குது அந்த அந்த லொக்கேஷனாக இவங்க ஷூட் பண்ணி மீன் சூஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்க ஃபோட்டோ ஷூட்காக அந்த பாறை பேக்ரவுண்டை வச்சு நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி தருவாங்க ஜஸ்ட் அப்படியே நேரம் ஒரே இடத்துல நின்று இல்லை நம்மளே அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி போக முடியாது நம்மளே அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே மூமெண்ட் கொடுத்துட்டு ஃபிஷ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த பிக்சரில் இருக்க டேட் வந்து தப்பாக இருக்குது இது எங்களோட கேமரா கிடையாது இந்த சிவாக் நடத்துகிறாங்க இல்லையா அவங்களோட கேமரா அவங்க கேமராவில் டேட் தப்பாக இருக்குது நாங்கள் மே தான் போயிருந்தோம் சிவாக் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு அன்றைக்கி நைட் வந்து ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்டே மறுநாள் அடுத்த ஐலாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபெரி பிடிக்கும்போது ஸ்கூபா டைவிங் அட்டென்ட் பண்ணுறவங்க எதாவது அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸ்கூபா டைவிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது நாம தான் பே பண்ணணும் இஷ்டம் இருக்கிறவங்க பண்ணலான்னு சொன்னாங்க நாங்கள் பேரும் அதையும் ட்ரை பண்ணுவோமே ஏன் தூரம் வந்துட்டு அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருந்தோம் நம்ம தான் பே பண்ணி போகணும் ஸோ போகிற வழியில் ஃபெரி பிடிக்க போகிற வழியில் இந்த மாதிரி ஸ்க்யூபா டைவிங் கொடுத்தோம் அன்றைக்கி செம்ம மழை பிச்சை உதறிச்ச மழை மழை கொட்டுற மழை தான் நாங்கள் ஸ்க்யூபா டைவிங் பண்ண போகணும் இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் வந்து நமக்கு கூடயே வருவாங்க ஸ்க்யூபா டைவிங்கில் நம்ம கூடயே இருப்பாங்க ட்ரெயினர்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெயின் தனி ட்ரெயினர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனி ட்ரெயினர் எனக்கு தனி ட்ரெயினர் அவங்களும் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம அது கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கணிக்க ட்ரெயினர் சொன்னார் மழை பெய்து பயமாக இருக்குதுன்னு சொல்லும் போது இல்லை மழை பெய்யுறதுனால தான் எல்லா கடல் வாழ் உயிரினங்களும் கடலுக்கு அடியில் போய்டுமா அந்த சீ சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ்ல இல்லாமல் நம்ம நல்ல க்ளியர் வியூ கிடைக்கும் கடலுக்கு அடையிலே ரொம்ப அமைதியாக இருக்கும் மழை போது அப்போ எல்லாமே எல்லா மீனில் வந்து கீழே இருக்கும் நம்ம உங்களுக்கு வந்து நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய மீன் நல்ல அழகாக இருந்துச்சு நிறைய பேர் அப்படியே நீந்தி போயிட்டு இருந்தாங்க நல்ல வியூ கிடச்சிது உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு சத்தமும் இல்லை அப்பப்போ நான் மேலே வந்து வந்து கீழே வந்துருந்தேன் அப்புறம் எவ்வளோ மீன் இருக்கு மழை பெய்யறதுனால எல்லாமே கீழே சுற்றிட்டு இருக்கு அப்பப்போ நான் மேலே வந்து வந்து போய்ட்டு இருந்தேன் மேலே வரும்போது பார்த்தா செம்ம மழை கொட்டுது கீழே போனால் பயங்கர கிளியராக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது தான் வந்து கொஞ்சம் தயக்கத்தோட ஹாய் சொன்னேன் என் ட்ரெயினர் வந்து நல்லா ஜாலியாக ஹாய் சொல்லுங்க ஒன்றும் உங்கள் பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் நான் வந்து தெரியாமல் தம்ஸ்அப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி அந்த சி டைவிங் சிக்னலில் வந்து தம்ஸ்அப் பண்ணக்கூடாது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூப்பர் அப்படின்னு மூணு விரல் தான் காமிக்கணும் தம்ஸ்அப் பண்ணால் என்னால் முடியல மேலே தூக்கிட்டு போன அர்த்தம் அதனால் தம்ஸ்அப் காட்டக்கூடாது அங்கே தம்ஸ்அப் காட்டக்கூடாது இங்கே நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் தம்ஸ்அப் ஹிட் பண்ணி லைக் போடுங்க இதாங்க நாங்கள் ட்ராவல் பண்ண ஃபெரி இது மேக்ரூஸ்ன்னு பேர் ஒவ்வொரு ஒரு ஐலாண்டுலேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபெரியில்தான் ட்ராவல் பண்ணோம் போர்ட் பிளாருக்கு நாங்கள் திரும்பி போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துட்டாங்க அந்த ஃபெரியிலேயே வெரி ஃபர்ஸ்ட் ரோ இல்லை ஃபுல்லாக எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் உட்கார வச்சிட்டாங்க நானும் ஜாலியாக ஹை ஜாலி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சி வியூ பார்க்கலாம் அந்த அலையில் வந்து எப்படி அது மோதி மோதி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பந்தாவாக அக்செப்ட் பண்ணிட்டோம் தட் இஸ் எங்கள் டீம் ட்ரிப் மெம்பர்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துட்டாங்க எங்கள் கூட வந்திருந்தவங்களை வந்து ரீசன்ட்லி மேரிட்டு எல்லாருமே ஒரு ஃபைவ் சிக்ஸ் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு வேறு ஸ்டேட்லேருந்து ஸோ எல்லாேருமே ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க நானும் ஜாலியாக உட்காண்டிருந்தோம் ஷிப்பும் கிளம்பிச்சு நானும் வியூ கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் அந்த அலையில் குதிச்சு 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 போனதும் எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த குஜி குஜி போனதில் வந்துடுச்சு யூஸ்வலி இந்த வால்பாறை அங்கெல்லாம் போகும்போது ஃபார்ட்டி செவன் ஹேர்பின் பென்டு அதில் எல்லாமே நான் தாக்கு பிடிச்சது ரொம்ப கஷ்டம் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் ஹேர்பின் பின்ஸ் எப்படியோ இறங்கும்போது ஏறும்போது எப்படியோ கன முடிட்டு இப்படி பண்ணிக்க தப்பிச்சிட்டேன் இறங்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் ஹேர்பின் பின்ஸ் எப்படியோ தாக்குப்பிடிச்சேன் பட் ஃபார்ட்டி கிட்ட வரும்போது ஐ ஐப்ரோ கவுட்டை அதே மாதிரி இதுலேயும் நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வாமிட் எடுத்தது தான் போச்சு அப்படியே பக்கத்தில் அத்தனை பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அத்தனை கப்பலும் எடுத்துட்டாங்க என் ஹஸ்பண்ட்லாம் வாமிட் எடுத்ததே கிடையாது அவரும் எடுத்துட்டாரு அந்த அளவுக்கு சீ சிக்னஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு மொத்த ரோவுமே வெக்கேட் பண்ணி எல்லாருக்கும் தனித்தனியாக வேறு வேறு இடத்துல சீட் கொடுத்துட்டாங்க பாவம் ஹவுஸ் கீப்பிங் தான் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இதோ பாருங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் பந்தாவாக உட்காந்து போஸ் கொடுத்துட்டு கடைசியில் இவ்வளோ காமெடியாக போச்சு பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்த பகல் நான் வாழ வேண்டும் நல்லா தானே போய்ட்டுருந்துச்சு இதுன்னு திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க சினிமா பாட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காபிரைட்ஸ் இஷ்யூ ஆகிடும் அதனால தான் நானே பாடிட்டேன் தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க ஆமாங்க அக்கம் பக்கம் யாரும் இல்லாத மொமெண்ட் தான் எங்களுக்கு நீல் ஐலாண்டில் கிடச்சிது ஸோ ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு ஃபெரி ஏரி நீல் ஐலாண்டுக்கு வந்தோம் இங்கே வந்து ஒரு நைட் ஸ்டே நீல் ஐலாண்டு வந்து வரத்துக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து பக்கத்தில் லக்ஷ்மண்பூர் பீச் இருக்குது அங்கே போய் சைட் சேங் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டாங்க வெறும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் தான் அவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க மற்றதெல்லாம் நம்மளே தனியாக பார்த்துக்கலாம் இது வந்து லக்ஷ்மண்பூர் பீச் இங்கே வந்து நம்ம விளையாடுறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க இந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி எல்லா பீச்சிலேயுமே வந்து இந்த மாதிரி மரம்லாம் வந்து அங்கங்கே உடஞ்சிருக்கும் நிறையா அது டெப்ரிஸ்லாம் இருக்கும் நம்ம அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அது பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்புறம் இங்கே ஷாப்பிங் பண்ணேன் கொஞ்சம் அந்த நம்ம மெரினா பீச்சில் இருக்க மாதிரி அந்த ஷெல் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெலாம் ஷாப்பிங் பண்ணேன் இது வந்து சீதாப்பூர் பீச் இங்கே லக்ஷ்மண்பூர் பீச் ஈவினிங் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அது வந்து சீதாப்பூர் பீச் வந்து சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க அதனால் காலையில் நாலு மணிக்குலாம் அலாரம் வச்சு எழுந்து போனோம் இது வந்து ஒரு நாலரை மணி அஞ்சு மணி போல் இருக்கும் யாருமே இல்லை அப்போது அந்த பீச்சில் அதான் அந்த அக்கம் பக்கம் யாரும் இல்லாத மோமெண்ட் யாருமே இல்லை அந்த வழிலையும் யாரும் இல்லை ரெசார்ட் வெளியிலையும் யாரும் இல்லை நல்லாவே என்ஜாய் பண்ணுறதோம் இதான் நீல் ஐலாண்டில் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட் இது எங்கள் ரூம் அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க அங்கே அங்கே செய்ய இந்த மாதிரி கல்லெல்லாம் அந்த பீச்சில் வந்து நிறைய இருக்கும் இதெல்லாம் எங்கேயும் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அது இல்லீகல் குழந்தைங்க யாரும் பை மிஸ்டேக் எடுத்துடாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் காலையில் கல் நாலு மணிக்கு எழுந்து ரிசார்ட்லேருந்து பீச் வர வழி அது பீச் இதான் சீத்தாப்பூர் பீச் வந்துட்டோம் இங்கே வந்து ரொம்ப சன்ரைஸ் பாயிண்ட் எப்படா வீடியோ அப்படி எப்படா சன்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்தோம் அப்போ கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தோம் ஒரு வழியாக சன்ரைஸ் பார்த்தாச்சு இதை பார்க்கறதுக்காக நாலு மணிக்கு அலாம்லாம் வச்சு எழுந்து வந்தோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் வந்து வீடியோ லாக் எடுக்கிறவங்க மாதிரி சீதாப்பூர் பீச்சோடைய அருமை பெருமை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்காக எடுக்கலை அப்போலாம் யூடியூப் என் மைண்ட்லேயே இல்லை தட் இஸ் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் சேனல் ஆரம்பிப்பேன்லாம் எனக்கு மைண்ட்லேயே இல்லை நான் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வச்சப்பேன் எனக்கு ஃபியூச்சர் ரெஃப்ரென்ஸ்க்கு எதுக்காச்சும் தேவை அப்படின்னா நான் எடுத்து வைப்பேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இந்த அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ கேட்டேன்னா எனக்கு இந்த வீடியோ கேட்டால் சிரிப்பு வருது நான் பேசினேன் அப்போ நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்றத கேட்கும் போது எனக்கு இப்போ ரொம்ப சிரிப்பு வருது நீங்களும் கேட்டு பாருங்க பீச்சு பார்த்து என்ஜாய் பண்ணல இது வந்து இந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இது ரொம்ப சாண்டியான பீச்சு அதனால எதுவும் கண்டக்ட் பண்ண முடியாது பட் இது ரொம்ப 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 அமைதியான அழகான சூழ்நிலைலாம் அமைஞ்சிருக்கு ஒரு வண்டர்ஃபுல் பீச் ஐ சிம்பிளி லவ் டிங் யூ திரும்ப இது வந்து ஃபெரி ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஃபெரியில் ஒவ்வொரு ஐலண்ட்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த லக்கேஜ் எடுக்கிற கொடுமை இருக்கே கூட்டத்தில் அடித்து பிடிச்சி அது பெரிய தலைவலிங்க அப்புறம் மறுநாள் காலையில் சீதாப்பூர் பீச் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையிலேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் ஏன்னா அங்கே ஒரு நைட் ஸ்டே தானே அப்போ கிளம்பும் போது பாரத்பூர் பீச் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே சைட் சீங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஸ்நார்க்லிங் கேன்சல் ஆனதுனால ஸ்நார்க்லிங்கும் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கு கொடுக்க தான் இருந்தாங்க அந்த ட்ரிப்பில் அது கேன்சல் ஆனதுனால இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்க சொன்னாங்க நாங்கள் வந்து கிளாஸ் போட் ரைடு சூஸ் பண்ணோம் கிளாஸ் போட் ரைடுனா என்னென்னா நம்ம போட்டில் கால் வைக்கிறதில் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் அங்கே வந்து நம்ம அப்படி அது கடல் கடியில் போகும்போது கடல் மேலே நம்ம உள்ள போகும்போது கடல் கடையில் இருக்க அந்த கடல் வா உயிரினங்களுடைய மூமெண்ட்லாம் நமக்கு தெரியும் அந்த கிளாஸ் போட்டில் வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றி விடுவாங்க நம்ம காலெலாம் வச்சு பிளராக இருக்கும்ங்கிறதுனால தண்ணி ஊற்றி விட்டோன்னா நம்ம நல்லா கிளியர் வியூ கிடைக்கும் இப்போ அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கோம் கொஞ்சம் உள்ளே உள்ளே போக போக தான் நிறையா அந்த மீனோட மூமெண்ட்லாம் தெரிஞ்சுது மீன் வருதா அப்படின்னு நாங்களும் கேமரா வச்சுட்டு ரொம்ப இடமா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் பார்ப்போம் மீன் வருதான்ட்டு இங்கேயும் நிறைய குட்டி குட்டி மீன் தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டே இருந்தோம் இதெல்லாம் வந்து பவழப்பாறைகள் நல்லா முத்தி போயிருக்குது இந்த பவழப்பாறைலாம் வந்து ஒரு நல்ல தௌசண்ட் இயர்ஸ் அந்த மாதிரி நல்லா உரிமெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதுலேருந்து ப்ரெஷ்யஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா இங்கே சீசன் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு மே தான் சீசன் நாங்கள் வந்தது மிட் ஆஃப் மே அது சீசன் முடிய போகிறதுங்கிறதுனால தான் மழை பெஞ்சுட்டே இருந்தது உங்களுக்கு மழை பிடிக்கலாம் நீங்கள் இந்த சீசனில் கூட வரலாம் ஆனால் மழை காரணமாக சில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன்சல் ஆகிடும் அதை செக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரமாக வீடியோவில் வந்து கடல் வாழ் உயிரினம் கடல் வாழ் உயிரினம்னு சொல்கிறோமே மீனை தவிர வேற எதுவுமே காட்டலையே அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் ஃபுல்லாக மீன் தாங்க பார்த்தோம் ஆனால் இந்த பீச்சில் வந்து ஆமை தெரிஞ்சது ஸ்டார் ஃபிஷ் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க ஸ்டார் ஃபிஷ் நானும் பார்த்தேன் ஆமை வந்து எனக்கு க என்னமோ அது பாக்குறதுக்கு ஆமை மாதிரி தெரியல அதனால் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமை வருது ஆமை வருது சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட ஆமை ஆமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தான் அது வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு பாறை மாதிரி தான் இருந்துச்சு அது தலை கை காலை எனக்கு கண்டனி தலையே மீன் வருது பாருங்கள் நிறைய மீன் இந்த மாதிரி கூட்ட கூட்டமாக மீன் வந்துட்டு இருந்துச்சு இது அந்த ஸ்ட்ரைப்ஸ் மீன் திரும்ப வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய மீன் வந்துட்டு இருந்தது இதுவும் ஜாலியாக இருந்துச்சு ஒவ்வொரு ரைடில் ஒவ்வொரு வியூ நமக்கு இந்த செபி செமி செப்மரைனில் ஒரு வியூ கிடச்சிது நம்ம உள்ளக்க இருந்து நம்ம மீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் சீவாகில் ஒரு வியூ நம்ம அதை தொட்டு பார்க்க முடியுது ஸ்கியூபா டைவிங்கில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ அப்புறம் இந்த கிளாஸ் போட் ரைடில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இதுவும் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி நல்ல வெயில் இருந்ததுனால எங்களுக்கு கடலுக்கு கீழே வந்து நல்லா பிரைட்டாக லைட் அடித்தா மாதிரி நல்லா கிளியராக தெரியும் கிடச்சிது வியூ நல்லா கிடச்சிது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு இதுவும் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இங்கே வாங்க நிறைய மீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஓகே சோல்ஜர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம அந்தமானோட அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் இந்த இடம் வந்து வெறும் அழகை ரசிக்கிறதுக்கு மட்டுமான இடம் கூட இல்லைங்க எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நாம் வந்து நம்ம மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த அந்தமான நிக்கோபர் அலன்ஸ் இருக்குது இருக்கணும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லுலார் ஜெயில் இங்கே வந்து நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய பேர் வந்து அடைச்சி வச்சு குடும்பம் பண்ணியிருக்காங்க நமக்காக நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அவங்க போராடி இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து யாரை பத்தி வேணால் நம்ம வந்து யாரோட பர்சனல் லைஃப் பத்தி வேணாலும் பப்ளிக் லைஃப் பற்றி வேணாலும் நம்ம கமெண்ட் பண்ணுறோம் ஈஸியாக கமெண்ட் பண்ணுறோம் மீம்ஸ் போடுறோம் அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் தான் இவங்களும் அதுக்கான காரணம் தான் இதாங்க ஜெயிலுக்குள்ளே வந்ததும் ஒரு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் வியூ இது இந்த ஜெயில் இந்த வந்து நீங்கள் கூகுள் சர்ச்சில் தேடிப்பாருங்க அந்தமான் செல்லார் ஜெயிலுன்னு சொல்லிட்டு அதோடய டாப் வியூ சூப்பராக இருக்கும் இந்த ஜெயிலை கட்டுறதுக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் எடுத்து தான் எயிட்டீன் நைன்ட்டி த்ரீயில் ஆரம்பித்து நைன்டீன் நாட் சிக்ஸ் வரைக்கும் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளோட சுதந்திர புரட்ட தியாகிகளை கொடுமைப்படுத்துறதுக்காகவே இப்படி ரசித்து ரசித்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து இங்கே அடைச்சி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமானவர் வந்து இந்த விநாயக் தாமோதர் சவாக்கர்னு சொல்லிட்டு இவர் நைன்டீன் லெவன்லேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த ஜெயிலில் இருந்திருக்கார் இது அவருடைய சவாக்கர் செல்லுக்கு போகிற வழி அவரோட எல்லாருக்கும் தனி செல்லு இருக்கும் இல்லையா அந்த செல்லுக்கு போகிற வழி இதுதான் அவருடைய செல் அவருக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த பாத்திரம் அந்த மனையில் தான் அவங்க படுத்துப்பாங்களாமா அப்புறம் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கா திரும்ப இவர் தான் வீர சவாக்கர் ரொம்ப சின்ன செல் அது அந்த செல்லோட ஒரு சின்ன ஜன்னல் ரூம்குள்ளே அந்த செல்லோடைய கேட் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது இதுதான் அந்த கேட்டு பாருங்கள் எவ்வளோ சின்ன கேட் இதுக்குள்ளே தான் அவங்க போய்ட்டு வரணும் நேச்சர்ஸ் கால் வந்தால் கூட ஒரு நாளில் ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்களாம் ஒரு பர்டிகுலர் டைம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம் அந்த சின்ன கேட்டுக்கு எவ்வளோ பெரிய டாப்பால் போட்டு வச்சுருக்காங்க இவரோட ஞாபகமாக தான் இங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போர்ட் இருக்க ஏர்போர்ட்டுக்கு வீர் சவாக்கர் ஏர்போர்ட்னு பேர் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஜெயிலோட இன்னொரு இன்னொரு வியூ இது ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் செவன் விங்ஸ் இருக்குது ஆனால் டூரிஸ்ட்க்கு நாங்கள் போனப்போ ஒரு த்ரீ விங்ஸ் தான் வந்து டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணாங்க மற்றதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்புறம் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம வந்து அந்த ஒரு த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்கும் நம்ம வந்து அதான் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஒவ்வொரு விங்கில் போய்ட்டு இன்னொரு விங்கோடய வியூ பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது நம்ம பார்க்கலாம் அது நல்லா ஒரு சைட் சீங் ஸ்பாட் அது இங்கே பாருங்க அவங்கள கைதிகளை கட்டி போடுறது கூட விதவிதமாக பண்ணி வச்சுருக்காங்க கை மட்டும் கட்டி போடுறது அப்புறம் கையும் காலும் சேர்த்து வச்சு அப்படின்னு இது வந்து செக்கு அங்கே வந்து ஆயில் மில் வச்சுருக்காங்க அந்த செக்கில் வந்து அங்கே அந்த மாதிரி நிறைய தென்னை மரம் இருக்குது இல்லையா அங்கேருந்து தேங்காய் கொண்டு வந்துட்டு அங்கே இருக்க ப்ரிசனஸ்லாம் வந்து என்ன எடுக்க சொல்லுவாங்களாம் தேங்காய் உரிச்சு இவர் பாருங்கள் சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காரு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அந்தளவுக்கு இவங்க வந்து வேலை வாங்குவாங்க நிறைய வேலை வாங்குவாங்களா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி சரியாக எடுக்கலை வேலை செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர்வைசர் வச்சு அடிப்பாங்க சூப்பர்வைசர்கிட்ட சூப்பர்வைசரோட பேச்சு கிட்டலாம் இங்கே பாருங்கள் இதான் நாட்டமைச்சார் சூப்பர்வைஸ் பேச்சு கேட்காதவங்கள்ட்ட நாட்டா கிட்ட போட்டு கொடுத்தோம் இந்த மாதிரி நாட்டா தண்டனை கொடுப்பாரு நடுவில் வச்சு இது வந்து தூக்கு மேடை அதுக்குள்ளலாம் நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எவ்வளோலாம் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி வச்சுருந்தாங்க இதுதான் வந்து தூக்கு மேடை அந்த ஸ்பீக்கர் பின்னாடி இருக்கிற செவ் தான் வந்து தூக்கு மேடை அது பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு விங்க செ இருக்குது அந்த செல்லில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செல்லாம் எப்படி அடைப்பாங்கன்னா மனுஷங்களை ஃபஸ்ட்டு செல்லில் வந்து இப் சப்போஸ் இன்றைக்கி தூக்கு மேடைக்கு போகிறவரும் அந்த தூக்கு மேடைக்கு போயிடுவார் சே அந்த ஃபஸ்ட்டு செல்லில் வந்து நாளைக்கு இருக்கிறவங்க தேர்ட் செல்லு அதுக்கு நாள் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு தூக்கு நாளைக்கு நமக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பயம் வருமா அந்த பயத்துலேயே வந்து இவங்க எனக்கு விடுதலை எல்லாம் வேண்டாம் சாமி என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ் அந்த நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கொண்டு வந்து இங்கே அடைச்சதுக்கு காரணமே இவ்வளோ இந்த மாதிரி ஒரு தீவில் வந்து அடைச்சதுக்கு காரணமே அவங்களோட ஸ்பிரிட் உடைக்கிறத அதாவது அவங்களோட மன உறுதி நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மன உறுதியை உடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தனி தீவில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அங்கே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிக்சர்ஸ்லாம் கூட இருந்துச்சு நாங்கள் ரோஸ் ஐலாண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம் ரோஸ் ஐலாண்டில் வந்து இவரோட மெமரிஸ் தான் இருக்குமா அங்கே வேறதும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை பிளேயிங் ஆக்டிவிட்டி எதுவும் கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து கொஞ்ச நாள் இங்கே வந்து பதுங்கி இருந்து அவரோட ஆர்மியோட இங்கே வந்து பதுங்கியிருந்து சண்டை போட்டிருக்காங்க அதனால் அவரோட மெமரிஸ் இருக்கும் அங்கே ஜாப்பனீஸ் கூட செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அங்கே பதுங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபுல்லாக அவரோட மெமரிஸ் தான் வெட்னஸ்டே அன்னைக்கு ராஸ் ஐலண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தினமுமே வந்து அங்கே நைட் ஸ்டே நாட் அலவுட் அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து ஈவினிங் எவ்ரி டெய்லி ஈவினிங் வந்து லைட் ஷோ நடக்கும் இந்த மாதிரி லைட் ஃபுல்லாக போட்டு வச்சு அந்த செல் பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு ஃப்ளோர் செல்லுக்கும் ஒவ்வொரு விங் செல்க்கும் ஒவ்வொரு கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் அப்படின்னு போட்டு ஒரு ஷோ மாதிரி அங்கே நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இருப்பாங்க அவ்வளோதாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம கிளம்பியாச்சு போர்ட் பிளேயரில் வந்து திரும்ப ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு ஸோ இங்கேனா ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகே சோல்ஜர்ஸ் நம்மளுடைய இந்த அந்தமான் ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு இது வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச என்ன டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன இந்த பேண்டமிக் முடிஞ்சதும் என்ன ட்ராவல் பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்றதையும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு உபயோகமான வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்